இலக்கை நோக்கி toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான் யார்? ஆசாரியத்துவ பணி யாருக்கு சொந்தமானது? இவைகளை குறித்து ஒரு பெரிய கேள்வி, குழப்பம். லேவி கோத்திரத்தில் கோராகு என்கிற ஒரு மனிதன், சுமார் 250 பேர் கொண்ட முக்கியமான நபர்களை எல்லாம் ஒரு குழுவாக இணைத்து கொண்டான். ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த சில மிக முக்கியமான தலைவர்களையும் தன்னோடு கூட அழைத்து கொண்டான். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய சபையே பரிசுத்தமானதுதான், ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள்தான், நீங்கள் ஏன் உங்களை உயர்த்துகிறீர்கள்? எல்லாருக்கும் மேல நாங்கன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? இந்த அதிகாரத்தை நீங்கள் எப்படி உரிமை பாராட்டலாம்? நாங்களும் அதற்கு இணையானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர புரட்சி. அப்ப மோசே சொல்றாரு, சரிப்பா, 250 பேர் அக்கினிய நீங்க தூப்ப கலசத்துல போட்டு கொண்டு வாங்க, கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற பரிசுத்தவான் யார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்ப கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அந்த 250 பேரை கர்த்தர் ரட்சித்து போட்டார். இவர்கள் அனைவரும் இந்த மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தபடினால் பூமி பிளந்து அவர்கள் அனைவரையும் உயிரோடு விழுங்கி போட்டது. இப்ப எல்லாருக்கும் மத்தியில இது ஒரு பயத்தை கொடுத்துருக்கணும், இது ஒரு எச்சரிப்பை கொடுத்துருக்கணும். அப்ப இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். இந்த வேலைக்கென்றே கர்த்தர் இவர்களை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் இவங்க கையில தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஆனாலும் பாருங்க, மறுநாள் மறுபடி இஸ்ரவேல் சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டார். வாதை உண்டானது. சுமார் 14,700 பேர் அந்த வாதையினால மரித்து போனார்கள். அப்பவும் இந்த மோசே ஆரோன் தான் கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடக்குறாங்க. தூப கலசத்தை எடுத்து தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக ஆரோன் நின்றான். இதெல்லாம் பார்த்தும் இந்த ஜனங்களுக்குள் முறுமுறுப்பு ஒழியவில்லை. இந்த ஆசாரியத்துவத்தை எப்படியாவது நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முயற்சி. அதனால கர்த்தரே பார்த்தார், ஏப்பா இந்த முறுமுறுப்பை முற்றிலும் நிரந்தரமா நான் ஒழிய பண்ண விரும்புறேன். அதனால எல்லா கோத்திரத்திலையும் முக்கியமான மூப்பர்களுடைய கோள்களை வாங்கி அவர்களுடைய பெயர்களை எல்லாம் எழுதி கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக அப்படி சன்னிதானத்தில் வை அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிட்டார். எல்லாரும் அதை போல ஒரு கோல் அவர்களுடைய பெயர்களை எழுதி வைத்தாங்க. மறுநாள் அந்த கோள்களை எடுத்து பார்த்தபோது ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்திருந்தது. அது துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பாருங்க, இப்ப ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்திற்கு இந்த ஆரோனை தெரிந்து கொண்டார், அவனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டார் என்பதை வெளியரங்கமாக நிரூபித்தார், நிரந்தரமாக நிரூபித்தார். இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் ஆண்டுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் எல்லாரும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்துல ஊழியம்னு வரும்போது, கர்த்தருக்கென்று ஊழியம் என்று செய்ய தேர்வு செய்யப்படும் போது, இது மனிதன் நியமிக்கும் காரியம் அல்ல. இது யாரோ ஒருவர் விரும்பி நானும் ஊழியம் செய்கிறேன் என்று முழு நேரமா இறங்கி செயல்படுவது அல்ல. அல்லது ஊழியத்துல மதிப்பு மரியாதை கனம் கௌரவம் வரவேற்பு இதெல்லாம் இருக்கு என்பதனால இந்த ஊழியத்தை தேர்வு செய்வதற்கு எல்லாரும் வாருங்கள் என்று கொடுக்கப்படும் இது ஒரு பொதுவான அழைப்பும் அல்ல. இது கர்த்தரே தாயின் கருவில் உருவாக்கப்படுவதற்கு முன்பு, உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பு அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் கொடுக்கும் அழைப்பு, அவர் தெரிந்தெடுக்கும் தெரிந்தெடுப்பு. இதுல யாரும் தானாக ஏற்படுத்தப்பட வாய்ப்புகள் இல்லை. ஆகவே அழைக்கப்பட்ட ஊழியர்கள் கனத்திற்குரியவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் கனத்திற்குரியவர்கள். கர்த்தரே வேறு பிரித்து பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டவர்கள் கனத்திற்குரியவர்கள். இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை கனம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட தேவனால் அழைக்கப்பட்டவர்களை நாம் பின்பற்றுவோம். இவர்களுக்குரிய அந்த ஆசாரியத்துவத்தை நாம் மதித்து நடப்போம். அங்க நானும் பங்கெடுக்கணும், நானும் அதை நான் செய்ய விரும்புறேன் அப்படி இல்லாதபடி கர்த்தரால் பெறும் அழைப்பிற்கு காத்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனே,
நீர் அழைக்கும் அழைப்பு பிரத்யேகமானது. நீர் தெரிந்தெடுக்கும் தெரிந்தெடுப்பு விசேஷமானது. ஆரோனை அப்படி தெரிந்தெடுத்து கனம் பண்ணினது போல இன்றைக்கும் யாரையெல்லாம் நீர் தேர்வு செய்கிறீரோ அவர்களை கனம் பண்ணுவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.